ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டியூட்டோரியல்ஸ் வேர்ல்டு. நாங்கள் நேஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கடையில் உள்ள பொருட்களை நம்ம வந்து எப்படி மொபைல் மூலமாக பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா, மொபைலில் வந்து ஒரு ஆப் யூஸ் பண்ணி அது மூலமாக நம்ம ரேஷன் கடையில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆப் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து இன்டர்நெட் மூலமாக நம்ம வந்து எப்படி போய் பார்க்கலாம், அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா, கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மொபைலில் பார்க்கலாம். ஃபஸ்ட் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் டிஎன்இ பிடிஎஸ் அப்படிங்கிற ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட் வந்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ரேஷன் கடையில் வந்து எந்த மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 7 டிஜிட்டில் ஒரு ஓடிபி பாஸ்வேர்டு வரும். அந்த ஓடிபி பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து உள்ளே என்டர் ஆயிரும். இல்லை பார்த்தீங்கன்னா, நிறைய மெனுஸ் கொடுத்துருப்பாங்க. உரிமம், பரிவர்த்தனைகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட மெனுஸ் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து இப்போ வந்து கடை சரக்கு இருப்பு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து என்னென்ன பொருட்கள் வந்து ஸ்டாக்கில் இருக்கும் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இது மூலமாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரசம் கணக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்ன பொருட்கள் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உரிமம், நமக்கு வந்து என்னென்ன உரிமம் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விலை நேரம், இப்போ வந்து கடை எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க, என்னென்ன விடுமுறை நாட்கள் இருக்குது, அந்த மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரைவேசி சம்மந்தப்பட்டதுனால நான் காமிக்கல, அது நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆப் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம வந்து எப்படி பார்க்கலாம், அதை பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் போக வேண்டிய வெப்சைட் பார்த்தீங்கன்னா tnpds.com. இந்த லிங்கை வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துக்க முடியும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண வேண்டிய மெனு பார்த்தீங்கன்னா நுகர்வோர், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்புன்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து வேறு ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா நிறைய மெனு கொடுத்துருப்பாங்க. இதில் முதன்மை அந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நியாய விலை கடைகள்னு இருக்கும், அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மெனுஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஆதார் கார்டு வந்து எவ்வளோ ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, எவ்வளோ மாவட்டம், எத்தனை பேர் வந்து ஃபோன் நம்பரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஹெலிட் பண்ணி காமிப்பாங்க. இதில் வந்து எல்லா மாவட்டத்தோட ஒரு லிஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து திருச்சி செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் நான் இப்போ வந்து ஸ்ரீரங்கம் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து எவ்வளோ பொருட்கள் வந்து ஸ்டாக் இருக்குது, அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். யூசர்ஸோட லிஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம வந்து பொருட்கள் எவ்வளோ இருக்குது நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ரைட் சைட் கர்னரில் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க பொருட்களின் விவரங்கள்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து அரிசி எவ்வளோ இருக்குது, நமக்கு வந்து பருப்பு வகைகள் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, அதை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, இருப்பு எவ்வளோ இருக்குது, அதை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பயனாளர் நுழைவுனு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் நம்ம வந்து மொபைல் ஆப்பில் என்ன ஃபீச்சர் இருந்துச்சோ அதே தான். உங்கள் மொபைல் நம்பரை கொடுங்க. கொடுத்துட்டு ஒரு ஓடிபி பாஸ்வேர்டு வரும். அந்த ஓடிபி பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் யூனிக்காக உங்கள் ஃபேமிலி கார்டுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் வந்து அலர்ட் ஆயிருக்கு, ஸோ எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, நீங்கள் வந்து எவ்வளோ வாங்கிக்கலாம், அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரேஷன் கடைக்கு போகாமையே நம்ம வந்து என்னென்ன பொருட்கள் வாங்கலாம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டாக் இருக்குதுன்னு நம்ம வந்து ஈஸியாகவே தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.